ओम तत्पुरुषाय विद्महे वज्रतुण्डाय धीमहि तन्नो तन्दि प्रचोदयात्। ओम आदित्याय ष सोमाय मंगलाय बुधाय ष गुरुचुक्र सनयप्यक्ष राघव देदव नमः। உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களுக்கு உண்டான விரத முறைகளை பற்றி விரிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமை, அதாவது வாரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய நாட்களில் வந்து விரதம் இருந்தால். பொதுவாகவே புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக கல்வி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம். விரதம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேங்க, நம்ம சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் விரதம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. பொதுவாகவே சாப்பிடுவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு திருத்தலத்தில் அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் வந்து அல்லது ஏதாவது ஒரு சன்னதி தெய்வ சன்னதியில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறதே ஒரு விரதம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதே மாதிரி புதன்கிழமை நாட்களில் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. புதன்கிழமை அதிகாலையில் பெருமாள் தரிசனம் வச்சுக்கிறது வந்து புத்தி கூர்மையை கொடுக்கும். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து தடை ஏற்படுறது, அது கல்வி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்தால் கூட அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலையில் வரம் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாத தடை தாமதத்தை கொடுக்கலாம், அல்லது சரியான நேரத்தில் வந்து முறையான ஒரு பணம் கிடைக்கிறது அல்லது முறையான ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்கிறது தவறு விட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தடங்கள் தவறுதல் ஏற்படக்கூட உண்டான விஷயங்களிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும் தற்காத்துக்கிறதுக்காக புதன் பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது. அந்த நவகிரகங்களில் புதன் பகவான் வழிபாடு அப்படிங்கிறத விட அதே புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது பேரருள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி விரதம் இருந்து அல்லது வழிபாடு அப்படிங்கிற வேண்டுதல் வச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே உணர முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் விரதம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமக்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் புதன்கிழமை விரதம் வந்துட்டு இருக்கிறேன், நான் புதன்கிழமை வந்து நான் சாப்பிட மாட்டேன், குளிச்சுட்டு விரத சாமி கும்பிட்டு தான் நான் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பாருங்க, இட்லி தோசையாக இருந்தால் சாப்பிட்டுக்கிறாங்க, சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது கிடையாது. சாயங்காலம் 6 மணியானாலும் சரிங்க இட்லி தோசை சாப்பிட்டுக்கிறாங்க, காலையில் 7 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, ஆனால் இட்லி தோசை சாப்பிட்டுக்கிறாங்க. சாயங்காலம் 6 மணி ஆனாலும் சரி அந்த சோறு சாப்பிடும்போது மட்டும் குளிச்சுட்டு, அதாவது விவசாய வேலைகளை முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா சோறு சாப்பிட்டா விரதம் முடிஞ்சிருது, அதனால் சோறு சாப்பிட மாட்டேன் விரதம், இட்லி தோசை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அறியாமல் சின்ன வயசுலேருந்து எப்படி வேண்டிக்கிட்டாங்களோ அதனால் அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து விரதம் முறைக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. டிஃபன் சாப்பிடாமல் இருக்கிறது தான் உண்மையாலுமே, நீர் ஆகாரம் மட்டும் எடுக்கிறது தான் விரதத்தில் வந்து சிறந்த விரதமாக இருந்துட்டு இருக்குது. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கோம் டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம் அல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம் டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய தலைநகரங்கள் வந்து இப்போ டெல்லி போன்ற பெரிய நகரங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்றாங்க. 3 நேரம் சப்பாத்தி சாப்பிட்றதுனால மாதம் முழுவதும் அவங்க விரதம் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது, விரத சாஸ்திரம் ஏற்றுக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஒரு விளையாட்டாக இல்லை உங்களுக்கு வினயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் டிஃபனாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி வடையாக இருந்தாலும் சில பேர் மெதுவடை சாப்பிடுவாங்க, அது வடை தான் நான் சாப்பிடலாம் நான் சாப்பாடு சாப்பிடல டிஃபன் சாப்பிடல அப்படின்ட்டு எந்த ஒரு பதார்த்தமும் சாப்பிடக்கூடாது. நீராகாரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விரதம் தான் உண்மையான விரதம் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக பால் தயிர் மோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது இளநீர் சம்பந்தப்பட்ட அல்லது பழ ஜூஸ் சம்பந்தப்பட்ட அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழ சம்பந்தப்பட்ட பழச்சாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிற சிறப்பாக வந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி காலையில் வந்து வெறு வயிற்றில் கோயிலுக்கு அதை அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு காலையில் நேரத்தில் கோயிலுக்கு போய் பாருங்கள், உங்களையும் அறியாமல் உங்களுடைய உடம்புக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய மனசுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி புதன்கிழமை நாளில் அதிகாலை நேரத்தில் முருகப்பெருமானுடைய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக வந்து பெருமாள் கோயிலில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருந்தாலும் சரி நம்ம கும்பிட வேண்டியது அதாவது பெருமாள் கோயில் பெருமாள் வழிபாடு. அந்த புதன்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது சாப்பிட முன்பாகவே காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அப்படியே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம உணர முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் அனுபவங்கள் தடைகளை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்ததுன்னா அந்த தடைகள் தானாகவே உடைந்து போகக்கூடிய அல்லது அந்த தடைகள் தானாகவே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும். தொடர்ந்து புதன்கிழமை நாளில் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் போது நம்ம நிறைய பேர் பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை இந்த வாரம் புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு வச்சுக்கிறோம், அடுத்த வாரம் 7 மணிக்கு வைப்போம், இன்னொரு வாரம் வந்து மத்தியானம் 11 மணி ஆயிரும், இந்த அல்லது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வச்சுக்கலாம்னு வச்சுக்குவோம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை பிரார்த்தனை கிடையாது. அதாவது பிரார்த்தனை அப்படின்னா இந்த வாரத்தில் காலையில் 6 மணியா அல்லது 7 மணியா அல்லது 6 மணி 15 நிமிஷமா அல்லது 6 மணி 30 நிமிடமா அப்படிங்கிற கணக்கு இருக்கும் இல்லையா, இந்த வாரத்தில் எந்த நேரத்தில் எத்தனை மணி எத்தனை வந்து வினாடி அதாவது எத்தனை நாளிகை எத்தனை வினாளிகளை பிரார்த்தனை வச்சுக்கிறீங்களோ அதே நாளிகை வினாளிகளை அடுத்த வாரம் பிரார்த்தனை வச்சுக்கணும், அதே நாளிகை வினாளிகளை அதுக்கு அடுத்த வாரமும் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும். அப்படி அந்த
நாளிகை வினாளிகை தவறாமல் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பெரும் பலம் இருக்குங்கிற விஷயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நான் 6 மாதம் கோயிலுக்கு போறேன், 1 வருஷம் கோயிலுக்கு போறேன், 5 வருஷம் கோயிலுக்கு போறேன், 10 வருஷம் கோயிலுக்கு போறேன், என்னுடைய 45 வயது வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு தெய்வம் உங்களை வந்து அனாதையாக விட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது. வீதியில் விட்டு உங்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விக்கிரகம் கிடையாது. எந்த மனுஷர், எந்த உறவுகள், எந்த நண்பர், எந்த எவ்வளவு பேர், எத்தனை பகையாளி, அத்தனை பேர் உங்களை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த நவகிரகமோ அல்லது வந்து விக்கிரகமோ உங்களை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. உங்களை காப்பாற்றி கைகோர்த்து அரவணைத்து ஆறுதலாக உங்களுடைய வாழ்க்கையில பயணம் சொல்ல வைக்கிது, பயணம் செய்ய வைக்கிது அப்படிங்கிறதா உண்மை. திரும்பவும் சொல்றேன், எந்த நாளிகை எந்த வினாளிகையில பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அதே பிரார்த்தனையும் வேண்டுதலையும் அடுத்த வாரமும் அதே நாளிகை வினாளிகளை வச்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த நாளிகையும் வினாளிகையும், அதாவது நண்பன் கூட செய்ய முடியாத நல்ல நல்ல உதவிகளை இந்த நாளிகையும் வினாளிகையும் நிச்சயமா செய்து நாளொரு வண்ணமும் பொழுது ஒரு மேனியும் நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தி அதே சமயத்தில் உறுதிப்படுத்தி இந்த புதன்கிழமை பிரார்த்தனை வந்து பெருமாள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நிறைய பேர் பெருமாளுடைய பழத்தை வந்து பெரிய அளவில் வச்சுக்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து விரதமோ அல்லது வேண்டுதலோ அல்லது பிரார்த்தனையோ பெரிய அளவில் செஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அந்த பெரிய அளவு அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஒரே நேரத்தில் ஒரே குறிப்பிட்ட நாளிகை வினாளிகளை வச்சுக்கிற பிரார்த்தனை தான் உண்மையான பிரார்த்தனையாக இருக்கும் தொடர்ந்து வரும்பொழுது. அந்த மாதிரி புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது, பெருமாளை வேண்டி விரதம் இருக்கிறது, பெருமாளுக்கான ஒரு நிவர்த்தி ஏற்படுத்துகிறது, அதாவது பெருமாளுக்கு இந்த காரியம் நடந்ததுன்னா இந்த விஷயத்தை செய்கிற அப்படிங்கிற விஷயத்தை ஒரு காணிக்கையை ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வேண்டுதலாகவோ அல்லது பிரார்த்தனையாகவோ வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். காலையில் நேரத்தில் நிறைய பேர் கோயில் அர்ச்சனை பண்ணும்போது கேட்பாங்க, காலையில் பண்ணலாமா, மத்தியானம் பண்ணலாமா, சாயங்காலம் பண்ணலாம் அப்படிங்கிறது. எந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணினாலும் அந்த அர்ச்சகருக்கு நல்லது, ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா காலை நேரத்தில் தான், ஏறுபொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில், அதாவது உச்சி பொழுது வர்றது, உச்சி பொழுதுன்னு சொல்லக்கூடிய மத்தியானம் 12 மணி, அந்த 12 மணிக்குள்ளாகவே அர்ச்சனை பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். குலதெய்வத்து கோயிலை தவிர்த்து உங்களுடைய குலதெய்வத்து கோயில் வனப்பகுதியில், காட்டுக்குள்ள, ஏரி பகுதியில், ஆற்று பகுதியில் சின்ன சின்ன விக்கிரகம் இருந்து அது உங்களுக்கு குலதெய்வம் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் நாள் முழுவதும் அர்ச்சனை பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கையை நன்மையை கொடுத்துட்டு இருக்கும். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விக்கிரக கோயில் வந்து அர்ச்சனை அப்படிங்கிறது மதியம் 12 மணிக்குள்ளாகத்தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.